அனைவருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஸோ போன மூணு சாரி நாலு வீடியோஸில் வந்து டெசிஷன் ட்ரீனா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பார்த்தோம், ID3, C4.5, அப்புறம் கார்ட், அதை பற்றியும் பார்த்தோம். இது எல்லாத்தையும் எப்படி வந்து நம்ம பைத்தனில் ப்ராக்டிக்கலாக பண்ணுறது அப்படிங்கிறத இந்த லேபில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கெல்லாம் பைத்தன் தெரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பைத்தன் தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஜஸ்ட் ஒரு 1 ஹவரில் கற்றுக்கலாம். ஸோ சேனலில் வந்து பைத்தனுக்கு மலைப்பாம்புன்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வீடியோ இருக்கும். இந்த 4 வீடியோ ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும், சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து டேஷன் ட்ரீ எப்படி ஒரு கிளாசிஃபையர் வந்து பைத்தனில் எப்படி பில்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்து இந்த கிட்ஹப் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சோஷியல் மீடியா ஃபார் கோடர்ஸ், அதுக்குள்ளே வந்து ஒருத்தரோட ரெப்பாசிட்ரி ஆட்டையை போட்டிருக்கோம். ஸோ இந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், போய் எடுத்துக்கோங்க நீங்களும். நானும் இவர்கிட்ட தான் போட்டேன், நீங்களும் இவர்கிட்ட இருந்தே போட்டுக்கோங்க. ஸோ இதில் வந்து ரெண்டு ஃபைல் வச்சுருக்காரு, ஒன்று வந்து ஐபைத்தன் நோட் புக், இன்னொன்று வந்து டேட்டா செட். ஸோ இது வந்து டெய்லி வெதர் பற்றின டேட்டா செட். எங்கே எடுத்ததுன்னா செப்டம்பர் 11 to செப்டம்பர் 2014, சாண்டியாகோ, கலிஃபோர்னியா. கலிஃபோர்னியாவில் போய் அவர் டேட்டா எடுத்துகிட்டு வரல, ஏற்கனவே இருந்த டேட்டாவை அவர் வச்சுருக்காரு. ஸோ இந்த டேட்டாவில் நம்ம வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன் ஆப்ரேஷன் வந்து பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, காலையில் 9 மணிக்கு எடுத்த டேட்டா வச்சு மத்தியானம் 3 மணிக்கு அன்னைக்கு டே வந்து ஹியூமிடாக இருக்குமா இல்லையா, ரொம்ப ஈரப்பதம் அதிகமாக இருக்குமா இல்லையாங்கிறத நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ காலையில் இருக்கிற சென்சார் பேஸ் பண்ண டேட்டாவை பேஸ் பண்ணி ஈவினிங்கில் 3 மணிக்கு என்ன ஆகுது போகுதுங்கிறத வந்து கிளாஸிஃபை பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷனை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த இந்த பட்டன் க்ரீன் கலர் பட்டனை போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பனிங் டெஸ்க்டாப் ஆர் டவுன்லோட் ஜிப் இருக்கும். டவுன்லோட் ஜிப் கொடுத்தீங்கன்னா ஜிப்பாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். அப்புறம் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் வந்து அது வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோல்டரில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இந்த டேட்டா வந்துடும், சரிங்களா? இப்போ இதை வந்து நீங்கள் உங்களோட லோக்கல் ஜூபிட்டர் நோட் புக்கில் கூட நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, அந்த ஃபோல்டர் போயிட்டு சிஎம்டி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஜூபிட்டர் நோட் புக் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூபிட்டர் நோட் புக் வந்து லான்ச் ஆகும். அதில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்போ லோக்கலில் வந்து நீங்கள் வந்து ஜூபிட்டர் நோட் புக்கில் இதே நோட் புக்கை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே, ஸோ இந்த கோட் வந்து ஆல்ரெடி அவர்கிட்ட இருக்குது. ஸோ இதே கோடை வந்து நான் ஆன்லைனில் உங்களுக்கு ரன் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா அந்த ட்ரீயை விஷுவலைஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு பேக்கேஜ் வந்து என்னோட இதில் லோக்கலில் மிஸ் ஆகுது. ஸோ அதனால் ஆன்லைனில் வந்து கூகுள் கொலாப் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை போய் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த நோட் புக்கை வந்து கூகுள் கொலாப் எனப்படக்கூடிய இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இதுக்கு வந்து எப்படி போகிறோன்னா, இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். research.google.com இந்த சைட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா இதுக்கு எப்படி பார்ப்போறதுன்னா, கூகுளில் போய் கொலாப்னு ஜஸ்ட் அடிங்க. அடிச்சிங்கனாலே முதல் லிங்கே உங்களுக்கு வந்துடும், கொலாப் டாட் ரிசர்ச் டாட் காம். இதில் போயிட்டு இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கிட்டப்பு இதெல்லாம் இருக்கும். கிட்டப்புக்குள்ளே இருக்க ஒரு இது இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். எப்படி கொடுக்கலான்னா, இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து இந்த பார்த்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா, கொடுத்து இப்படி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற ஐபைத்தன் நோட் புக் எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துடும், சரிங்களா? ஸோ இது ஒரு வழி. இன்னொரு வழி வந்து என்ன பண்ணலான்னா, இங்கே ஒரு அப்லோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் கொடுத்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணி என்ன வச்சுருக்கேன்னா, இந்த நோட்புக்கை வந்து வச்சுருக்கேன் தனியாக, சரிங்களா? ஸோ இதுதான் அந்த நோட் புக்கு. இப்போ இந்த நோட் புக்கில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல வந்து கனெக்டிங் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும், எடிட்டிங் சாரி ஓப்பன் இன் ப்ளே கிரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை நீங்கள் லாகின் பண்ணியே உள்ளே லாகின் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து என்ன பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல சர்வர் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்டிங் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ இது ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருப்பீங்க சில பேர். ஓகே, ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல வந்து daily weather.csv இந்த ஃபைல் வந்து நம்ம அப்லோட் பண்ணோம். எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னா, இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டேப் இருக்கும். இதில் இந்த ஃபோல்டர் மாதிரி இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லோக்கல் ஃபைல்ஸ் எல்லாமே வந்துடும். இதை நான் டெலீட் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஃபைலை நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேட்டா செட்டை இங்கே அப்லோட் பண்ணிடுறோம். ஸோ இந்த இடத்துல அப்லோட் ஆகுது பாருங்கள், அப்லோட் ஆயிடுச்சா? ஓகே, அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ இந்த டேட்டா வந்து ஒவ்வொரு தடவை நீங்கள் அப்லோட் பண்ணுமானா இல்லை, சில நேரம் வந்து நீங்கள் கூகுள் டிரைவ் கூட நீங்கள் மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு மவுண்ட் டிரைவ் கொடுத்தீங்கன்னு, இந்த ரெண்டு கோடு வரும். இந்த ரெண்டு கோடை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்னா, உங்களுக்கு ஒரு கேபிஐ கீ கேட்கும், ஒரு லிங்க் இருக்கும். அதில் போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட டேட்டாலாம் வந்துடும், சரிங்களா? இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ டோன்ட் வரி,
இதை எப்படி பண்றோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டேட்டாவை பத்தி உங்களுக்கு ஐடியாவே இல்லை, என்ன கிளாசிபிகேஷன் சொல்லிட்டு மற்ற எல்லாத்தையும் பேசிட்டு இருக்க, முதல்ல வேலைக்கு பார்ப்போம் அப்படின்னா. ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா செட்டை வந்து இம்போர்ட் பண்றதுக்கு பாண்டாஸ் பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்றோம். ஸோ இது வந்து டேட்டா வந்து ஹேண்டில் பண்ற லைப்ரரி, சரிங்களா? டேட்டா லோட் பண்றது மற்ற எல்லாத்து விஷயங்களுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மெஷின் லேர்னிங் வந்து நீங்க பண்றதுக்கு நிறைய பேக்கேஜஸ் இருக்கு. அதுல வந்து ஒன் ஆஃப் த வெரி ஃபேமஸ் பேக்கேஜ் வந்து சைக்கிட்லேன் அல்லது எஸ்கேலன். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பேக்கேஜ், இதையும் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ மெட்ரிக்ஸ்லேருந்து அக்யூரசி ஸ்கோருங்கிற ஒரு பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ப்ரிடிக்ஷனையும் ஆக்சுவலையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு அக்யூரசி என்னன்னு சொல்லிடும். நம்ம வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை. ஓகே. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்கேலனில் மாடல் செலெக்ஷன், அதில் போயிட்டு ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இது ஒன்றும் கிடையாது, உங்கள் டேட்டா செட்டை வந்து ட்ரெயினிங்காகவும் டெஸ்டிங்காகவும் நீங்கள் ஸ்பிளிட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே. அதே மாதிரி எஸ்கே லேர்ன் டாட் ட்ரீ, அப்புறம் போயிட்டு அதில் போய் இம்போர்ட் டேஷன் ட்ரீ கிளாசிஃபையர், சரிங்களா? டேஷன் ட்ரீ கிளாசிஃபையர் போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஷன் ட்ரீ கிடைக்கும். இப்போ டேஷன் ட்ரீ ரிக்ரெஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஷன் ட்ரீல வந்து ரிக்ரெஷன் மெத்தட் கிடைக்கும், சரிங்களா? இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நீங்கள் இந்த டாக்குமெண்டேஷனில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டெசிஷன் ட்ரீ ரிக்ரெஷன் அப்படி போட்டுட்டு பைத்தன் எஸ்கேலன் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வரும்னா சின்டாக்ஸ் வந்துடும். ஸோ டாக்குமெண்டேஷனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பிள் ப்ரோக்ராம்லாம் கொடுத்துருப்பாங்க, ஆல்ரெடி பில்டின் டேட்டா செட் வச்சு அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி. பாஸ்டன் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா செட் இருக்குது, அதுக்குள்ளே வந்து எப்படி நம்ம வந்து அந்த டேட்டா செட் பில்டின் டேட்டா செட் வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிற எக்ஸாம்பிள்லாம் உங்களுக்கு இருக்குது, சரிங்களா? ஸோ டேஷன் ட்ரீ ரிக்ரெஸர் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும். ஓகே. அப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் இம்போர்ட் பண்ணும்போது அதை இம்போர்ட் பண்ணிக்கணும். ஓகே, கமிங் பேக் டு திஸ். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லோட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த செல்லை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, ஷிஃப்ட் என்டர் அடிக்கலாம் அல்லது கண்ட்ரோல் என்டர் அடிக்கலாம் அல்லது இந்த ப்ளே பட்டன் கூட வச்சுக்கலாம், சரிங்களா? ஓகே. ஸோ பேக்கேஜ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா டேட்டாவை லோட் பண்ணுறீங்க. டேட்டா வந்து பாண்டாஸில் டேட்டா ஃப்ரேமாக போடுறீங்க. ரீட் சிஎஸ்வி இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிஎஸ்வி ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ லோக்கலில் வந்து நீங்கள் அதே ஃபோல்டரில் வச்சுருந்தீங்கன்னா டாட் ஸ்லாஷ் கொடுத்து இந்த ரீட் சிஎஸ்வி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரீட் ஆயிடும். ஸோ இந்த டேட்டாக்குள்ளே இருக்க என்ன இருக்குப்பா அப்படின்னா, இந்த டேட்டாக்குள்ளே தான் டேட்டா இருக்குது, சரிங்களா? இப்போ இந்த டேட்டாக்குள்ளே இருக்க என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்தலாம். ஜஸ்ட்டு சும்மா இங்கே ஒரு போயிட்டு இதை கோடு கொடுத்துட்டு டேட்டா அப்படின்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு டேட்டாக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ டேட்டாக்குள்ளே டேட்டா இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா மொத்த டேட்டாவும் இங்கே வந்துருச்சு, சரிங்களா? ஸோ இது வந்து நம்பர், என்னென்ன ரோவோட நம்பர் எவ்வளோ டேட்டா இருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. இதெல்லாம் வந்து காலம்ஸ். ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் எடுத்திருக்காங்க, ஏர் ப்ரெஷர், 9 மணிக்கு எடுத்த ஏர் ப்ரெஷர், 9 மணிக்கு எடுத்த டெம்பரேச்சர், 9 மணிக்கு எடுத்த விண்ட் டைரக்ஷன், 9:30 மணிக்கு எடுத்த விண்ட் ஸ்பீடு, இதெல்லாம் வந்து ஆவரேஜ் விண்ட் ஸ்பீடு இதெல்லாம் இருக்குது. ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் கடைசி காலம் இருக்குது பார்த்தீங்களா, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அட் 3 PM. ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா கிளாஸிஃபை பண்ண போகிறோம். என்ன ரியல் நம்பராக இருக்குது, இது எப்படியா கிளாஸிஃபை பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் உங்களோட டேட்டா. ஜஸ்ட் நீங்கள் பிரிண்ட் கொடுத்தீங்கனாலே வந்துடும், அல்லது ஜஸ்ட் டேட்டான்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்துடும். ஓகே. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா 1095 rows, 11 columns. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா 11 features இருக்குது. கடைசி ஃபீச்சர் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம், 1095 வந்து உங்களோட நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ், சரிங்களா? டேட்டா சாம்பிள்ஸ், அதுதான் ரோஸ். ஓகே. ஸோ இந்த டேட்டாக்குள்ளே இருக்க என்ன இருக்குங்கிறத இவங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம அந்த பேஜில் பார்த்தோம்ல, அதே டிஸ்கிரிப்ஷன். ஸோ டோன்ட் வரி. ஸோ டேட்டா டாட் காலம்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் இருக்க காலமோட டைட்டில் எல்லாம் வந்துடும் உங்களுக்கு, சரிங்களா? வெரி சிம்பிள். ஸோ இதில் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே, அதை மேலேயே போய் பார்த்துக்கலாம். இப்படி உங்களுக்கு ஒரு தனி லிஸ்ட்டாக வேணும்னா நீங்கள் டைப் பண்ண தேவையில்லை, இதை கொடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம், சரிங்களா? ஓகே. இப்போ வந்து டேட்டா டாட் ஹெட், இது நம்ம ஆல்ரெடி நம்ம பைத்தனில் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு 5 columns அதில் டேட்டா என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ டேட்டா டாட் ஹெச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 5 columns அதில் வந்து என்ன வேல்யூ இருக்குங்கிறது பார்த்துக்கலாம். நம்பர்லாம் பார்த்தீங்களா, நல்லா இருக்குல்ல? ஓகே, இது நமக்கு ஒன்றும் அந்தளவுக்கு முக்கியம் இல்லை, நம்ம வந்து டைரெக்டாக வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறதுங்கிறதுலே போயிடலாம். ஓகே. ஓகே, இப்போ நீங்கள் டேட்டா டாட் டெய்ல் கொடுத்தீங்கன்னா கடைசி 5 columns வரும். ஓகே. ஸோ டேட்டா டாட் டெய்ல் டெய்ல் கொடுத்தீங்கன்னு. ஸோ லாஸ்ட் 5 columns, சாரி லாஸ்ட் 5 rows அடிக்கடி மறந்து போகுது. ஓகே. ஸோ இது வந்துடும் உங்களுக்கு, சும்மா டேட்டா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஸோ ஏதாவது டேட்டாவில் வந்து ஏதாவது நல் வேல்யூ இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நல் வேல்யூனா ஜஸ்ட் இங்கே வந்து ஏதாவது ஒரு காலம்லையோ ரோலையோ வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நல் வேல்யூ அல்லது நாட் அ நம்பர் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எதுவுமே ஃபில் பண்ணாமல் மிஸ்ஸிங் டேட்டா இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதை எப்படி பார்க்குறோன்னா வெரி சிம்பிள், டேட்டாக்குள்ளே இருக்க அந்த ரோ வந்து எடுக்க போகிறோம். ஸோ இந்த கண்டிஷன் கொடுத்தீங்கன்னு வைங்களேன் என்ன ஆகும் அப்படின்னா டேட்டாவில் இஸ் நல் அந்த ரோஸ் எல்லாமே வந்துடும். டாட் எனி ஆக்சஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்தீங்கன்னா
எந்த ரோஸ்லலாம் அந்த வந்து டேட்டா வந்து நல்லா இருக்குதோ அந்த இண்டெக்ஸ் எல்லாம் இங்கே வந்துடும். ஸோ அந்த இண்டெக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இந்த டேட்டாக்குள்ளே கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டா வந்து அப்படியே விசிபிள் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணும், இது வந்து டேட்டா இது பண்ணிக்கணும். இதை பற்றிலாம் நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஜஸ்ட் இது என்ன பண்ணுதுன்னா, எந்தெந்த ரோலெல்லாம் உங்களுக்கு நல் வேல்யூ அல்லது நாட்ட நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ ஜஸ்ட் இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நல் வேல்யூ இருக்கிற அந்த டாப் 5 வேல்யூஸ் மட்டும் உங்களுக்கு காட்டுது, சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு நாட்ட நம்பர்னு வந்துருக்கு. என்னையா டேட்டா மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ மேபி அந்த டைமில் அந்த பர்டிகுலர் டேல அந்த விண்டு ஸ்பீடு, ஆவரேஜ் விண்டு ஸ்பீடு எடுக்கிற அந்த சென்சர் வந்து மேபி ஒர்க் பண்ணாமல் கூட இருக்கலாம், சரிங்களா? ஸோ அதனால உங்களுக்கு வந்து டேட்டா வந்து மிஸ் ஆயிருக்கு, மிஸ்ஸிங் டேட்டா தான் இது, வந்து மிஸ்ஸிங் டேட்டா, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மிஸ் ஆயிருக்கு. எல்லா ரோலையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் ஆயிருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது மிஸ் ஆயிருக்கு, இந்த ரோக்கு பார்த்தீங்கன்னா இது மிஸ் ஆயிருக்கு. ஸோ ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நம்பர்ஸ் வந்து மிஸ் ஆயிருந்துச்சுன்னா இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இதெல்லாம் என்னப்பா பண்ணுறது அப்படின்னா, இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். எப்படி க்ளீன் பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மொதல் காலம் இருக்குது பார்த்தீங்களா, டேட்டா ஆஃப் நம்பர்னு சொல்லி, இந்த நம்பருங்கிறது ஒன்றும் கிடையாது, இந்த டேஸோட நம்பர், சரிங்களா? இந்த ரோவோட நம்பர், இந்த ரோவோட நம்பர் வந்து நமக்கு எதுக்குமே உதவாது, சரிங்களா? இது வந்து நம்ம வந்து ரோல் நம்பர் மாதிரி, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ரோல் நம்பரை வச்சு நீங்கள் வந்து ஒரு எப்படி கிளாஸிஃபிகேஷன் சொல்ல முடியாதோ, அதே மாதிரி ஒரு டேட்டா செட்டில் அந்த டேட்டா செட்டில் இருக்க அந்த ரோஸோட நம்பரை வச்சு நீங்கள் எதுவும் சொல்ல முடியாது. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டெலீட் டேட்டா ஆஃப் இந்த நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டா வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும், சரிங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் காலம் மட்டும் நம்ம டெலீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து டேட்டா வந்து உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேட்டா டாட் காலம்ஸ் அதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வரும்னா, எரர் வரும். ஏன்னா அதை நான் சரியாக அடிக்கலை, சரிங்களா? சி வந்து ஸ்மால் லெட்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் அப்படிங்கிற அந்த ஃபீச்சர் வந்து இப்போ போயிடுச்சு, ஏன்னா டெலிட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல இருந்தது அந்த இடத்துல போயிடுச்சு, ஓகே. ஸோ இது வந்து நமக்கு தேவையில்லாத ஃபீச்சர், அதை ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு தேவையில்லாத ரோவெல்லாம் வந்து, சாரி, தேவையில்லாத காலமெல்லாம் இப்போ ரிமூவ் பண்ணோம். எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். மித்த எல்லாமே முக்கியமான காலம்ஸ், ஓகே. இப்போ தேவையில்லாத ரோவெல்லாம் ரிமூவ் பண்ணோம். அந்த ரோலாம் என்ன ரோ அப்படின்னா, உங்களோட இந்த நல் வேல்யூ வருது. ஸோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்த்தது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ரொம்ப கம்மி நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸாக அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அசியூமில் இருக்கீங்க, சரிங்களா? ஸோ என்னென்னா, எல்லா டேட்டாலையும் ஏதாவது ஒரு வேல்யூ மிஸ் ஆயிருக்குன்னா அப்போ மொத்த டேட்டாலையும் டெலிட் பண்ணிட்டு போயிடலாமா அப்படின்னா அப்படி பண்ணக்கூடாது. அப்போ வந்து மிஸ்ஸிங் ஆன வேல்யூ எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ப்ரெடிக்ட் பண்ணும். ஸோ அது வந்து ஒரு செப்பரேட் டாபிக். இந்த இடத்துல மிஸ் ஆன வேல்யூஸ் இருக்க ரோ வந்து ரொம்ப கம்மி, அதனால வந்து அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டோட்டலாக ரிமூவ் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எத்தனை ரோஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ டேட்டா டாட் ஷேப் ஆஃப் 0 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ரோஸ் அப்படின்னு கொடுக்குறோம், அது வந்து பிஃபோர் ரோஸ், சரிங்களா? ரிமூவ் பண்ண போகிறோம்னு அர்த்தம், ஓகே. ஸோ 1095 ரோஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோன்னா, நல் வேல்யூ இருக்கிற ரோ எல்லாத்தையும் ட்ராப் பண்ணுறோம். டேட்டா டாட் ட்ராப் என்ஏ, என்ஏன்னா நாட்ட நம்பர் அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா? ஸோ இதை கொடுத்துறீங்க, அதை வந்து மறுபடியும் டேட்டாலே நீங்கள் இது பண்ணுறீங்க. இப்படி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா இது வந்து புது டேட்டா, இதில் வந்து நல் வேல்யூ எல்லாமே ட்ராப் ஆயிருக்கும். இப்போ என்னென்னா, ஆஃப்டர் ரோஸ் டேட்டா டாட் ஷேப் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டேட்டாவில் உள்ள நம்பர் ஆஃப் ரோஸ் அதை பார்க்குறீங்க, 1064. அப்படின்னா ஒரு 31 சாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருந்திருக்கு, ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களோட டேட்டா செட் வந்து அந்த அளவுக்கு பெருசாக குறையல. ஸோ அவர் பாருங்க எத்தனை ரோ வந்து காலியாயிருக்கு அப்படிங்கிறதையும் அவர் போட்டிருக்காரு, 31 ரோ வந்து காலியாயிருக்கு, சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தேவையில்லாத காலம் அறிவு போனோம், தேவையில்லாத ரோ அறிவு போனோமா, இப்போ நம்ம வந்து டார்கெட் வேல்யூக்கு போனோம். டார்கெட் வேல்யூ நீங்கள் என்னவா இருக்கு அப்படின்னு பாருங்க. டார்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டியா இருக்கு. ஹியூமிடிட்டி வந்து ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து 3 PM என்ன வேல்யூ அப்படின்னு இருக்கு. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கிளாஸிஃபை பண்ணணும், ஹியூமிட் வந்து அதிகமாக இருக்குமா அது வந்து ஹியூமிடிட்டி இருக்காதாங்கிற மாதிரி. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு பைனரி நம்பராக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் கிளாஸிஃபை பண்ண போறீங்க. இதை அப்படியே பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் ரிக்ரெஷன். இதை வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் கிளாசிஃபிகேஷன், சரிங்களா? இப்போ இதுக்கு ஒரு த்ரெஷோல் கொடுத்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெபாசிட்டி வச்சிருந்த தம்பி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸோ 24.99 அந்த ஹியூமிடிட்டிக்கு மேலே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹியூமிட்னு அர்த்தம், ரொம்ப ஹியூமிடிட்டியாக இருக்குது, அப்படியே ரொம்ப ஈரப்பதம் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு கீழே இருந்ததுன்னா அந்தளவுக்கு ஹியூமிட் இல்லைன்னு அர்த்தம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த த்ரெஷோல்டு போட்டு ஒரு புது காலம் ஒன்று கண்டுபிடிக்க போகிறோம். அந்த காலம் தான் நம்மளோட கிளாசிஃபிகேஷனுக்கான லேபிள், ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டேட்டா டாட் காப்பி அப்படி கொடுத்தீங்கன்னா புது டேட்டா வந்துடும். இது வந்து க்ளீன் பண்ண டேட்டா. ஸோ இந்த புது டேட்டாவில் தான் நம்மளுக்கு ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ புது டேட்டாவில் நீங்கள் கடைசி காலமாக சூஸ் பண்ணுறீங்க. ஸோ கடைசி காலமாக சூஸ் பண்ணுறதுக்கு அந்த
ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க நீங்கள் அந்த காலம் நேம் கொடுத்தீங்கனாலே அது சூஸ் ஆயிரும். அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த த்ரெஷ்ஹோல்டு கொடுக்குறீங்க. ஸோ இப்படி கொடுத்து நீங்கள் இந்த டப்புள்குள்ளே இருக்க இந்த வேல்யூ கொடுத்தீங்கன்னு வைங்களேன், என்ன ஆகும் அப்படின்னா பைனரியாக உங்களுக்கு வந்து வேல்யூ வரும். ஒரு பர்டிகுலர் காலம் சூஸ் பண்ணி அதில் இருக்கிற ரோ வந்து 24.99க்கு அதிகமாக இருந்ததுன்னா நம்பர் வந்து 1 வரும், ட்ரூன்னு வரும். சரிங்களா, அந்த ட்ரூவோட நீங்கள் வந்து 1 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அது வந்து 1 வரும், ஃபால்ஸோட 1 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அது வந்து 0 வரும். ஸோ எந்தெந்த ரோஸ்லாம் உங்களுக்கு வந்து இந்த 24.99 அதிகமாக இருக்குதோ அது எல்லாமே 1 வந்துடும், அது கம்மியாக இருக்கிறது எல்லாமே 0 வந்துடும். ஸோ இதுதான் உங்களோட லேபிள். சரிங்களா, ஸோ இது வந்து புது ஒரு டேட்டா ஃப்ரேம்குள்ளே இருக்க நீங்கள் புதுசாக காலம் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அதை பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ணுறீங்கன்னா டாட் ஹெட் கொடுக்குறீங்க, ஜஸ்ட் டாப் 5 வேல்யூஸ் மட்டும் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னு வைங்களேன், ஸோ ஃபஸ்ட்டு 5 ரோஸுக்கான உங்களோட இந்த த்ரெஷோல்டு. ஸோ என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 1, அடுத்த 3 வேல்யூ வந்து 0, அடுத்த வேல்யூ வந்து 1. இப்படின்னா இந்த டேட்டா செட்லேயே நீங்கள் போய் பாருங்களேன், ஃபஸ்ட்டு 5 வேல்யூவில் 24.99 அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ரோ வந்து 1, மீதி எல்லாமே கம்மியாக இருக்குது, இதெல்லாம் 0, இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, இதனால் இது வந்து 1. ஸோ வந்து கரெக்டாக உங்களோட த்ரெஷோல்டிங்கும் கரெக்டாக ஒர்க் ஆயிருக்கு. சரிங்களா, ஓகே. ஸோ எங்கே இருந்தோம், ஆமாம் இங்கே இருக்கும். ஸோ இதை பண்ணிட்டீங்க. ஸோ இதை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த புது காலம் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் வந்து உங்களோட புது டேட்டா செட்டை நீங்கள் வந்து அறிவிக்க போகிறீங்க. எப்படி அறிவிக்கிறீங்க, ஜஸ்ட் ஒரு காலம்குள்ளே இருக்க இன்னொரு ஒரு வேல்யூவில் வந்து நீங்கள் காப்பி பண்ணுறீங்க. சரிங்களா, இதை காப்பி பண்ணாமல் அப்படியே கூட வச்சுக்கலாம், இருந்தாலும் நீங்கள் வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறீங்க, இல்லை காப்பி தனியாக வந்து பண்ணுறீங்க. இது வந்து சிங்கிள் காலமாக இருக்க போகுது. ஏன் வைங்களேன், க்ளீன் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே நீங்கள் ஒரு காலமாக ஆட் பண்ணுறீங்க. ஓகே, புது காலமாக நீங்கள் இப்படி கூட ஆட் பண்ணலாம். சரிங்களா, ஸோ இதை வந்து நீங்கள் புதுசாக வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம் உள்ள இருக்க நீங்கள் தனியாக வந்து போடுறீங்க. பட்டு டாட் காப்பி கொடுத்துட்டு ஒய் டாட் ஹெட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டாப் 5 ரோஸ் மட்டும் உங்களுக்கு தனியாக வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட டார்கெட். ஓகே, இப்போ இந்த லேபிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை என்ன பண்ணணும்னா ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், இல்லை பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் இந்த நீங்கள் க்ளீன் பண்ண டேட்டாக்கு முன்னாடி உள்ள இந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, இந்த நீங்கள் த்ரெஷ்ஹோல்டு போட்டது அப்போ கரெக்டாக இருக்குன்னு நம்ம செக் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதுதான் அதோட வேல்யூஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை தான் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம், 1 or 0 சொல்லி. இது வந்து பைனரி கிளாசிஃபிகேஷன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து புதுசாக வந்து நம்ம வந்து ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் சொல்ல போகிறோம். சரிங்களா, என்னென்னா ஏற்கனவே இருக்க டேட்டா செட்டில் அந்த n-1 ரோ காலம்ஸ் மட்டும், சாரி m-1 காலம்ஸ் மட்டும் நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாத்தையும் இங்கே டைப் பண்ணியாச்சு. இதெல்லாம் வந்து மார்னிங் ஃபீச்சர்ஸ், இதெல்லாம் காலையில் 9 எடுத்த ஃபீச்சர்ஸாக அந்த நீங்கள் க்ளீன் டேட்டான்னு ஒரு சொல்லு ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த 3 இருந்த ஹியூமிடிட்டியும் ஒரு காலமாக இருக்குது, அப்புறம் அந்த லேபிளும் ஒரு காலமாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் அதுலேருந்து இந்த இந்த ஃபீச்சர்ஸ் மட்டும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறீங்க. எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா க்ளீன் டேட்டா ஆஃப் இந்த லிஸ்ட்டு, ஏற்கனவே நீங்கள் பண்ண இந்த லிஸ்ட்டு. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க. இதை ரன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வேரியபிள் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். ஸோ இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா க்ளீன் டேட்டாலேருந்து இந்த ஃபீச்சர்ஸ் எடுத்து அதை காப்பி பண்ணி நீங்கள் எக்ஸ்னு கொடுக்குறீங்க. எக்ஸுங்கிறது ஒன்றும் கிடையாது, உங்களோட டேட்டா ஃப்ரேம், உங்களோட ட்ரேடிங் செட்டுக்கான ஃபீச்சர்ஸ். ஸோ எக்ஸ் டாட் காலம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா காலம்ஸும் விசிபிள் ஆகும். ஸோ இதுக்குள்ளே இருக்க பார்த்தீங்கன்னா அந்த 3 இருக்கிற அந்த டேட்டாவும் இருக்காது, உங்களோட இந்த லேபிளும் இருக்காது, ஹை ஹியூமிடிட்டி லேபிளும் இருக்காது. சரிங்களா, ஸோ இதுதான் உங்களோட டேட்டா ஃபீச்சர்ஸ், இதுதான் உங்களோட டார்கெட். ஒய் டாட் காலம்ஸ் கொடுத்தீங்கன்னா ஹை ஹியூமிடிட்டி லேபிள், ஸோ இதை வந்து எக்ஸு, இது வந்து ஒய். இப்போ வந்து இது மட்டுமே வச்சு நம்ம ட்ரெயின் பண்ண முடியுமானா, முடியாது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரைனிங் செட்டாக டெஸ்டிங் செட்டாக பிரிக்கணும், எக்ஸ் ட்ரெயின் ஒய் ட்ரெயின் எக்ஸ் டெஸ்ட் ஒய் டெஸ்ட். ஸோ அதுக்கு தான் வந்து ஒரு பேக்கேஜ் ஆல்ரெடி நம்ம இம்போர்ட் பண்ணோம், அதுதான் வந்து ட்ரெயின் அண்டர் ஸ்கோர் டெஸ்ட் அண்டர் ஸ்கோர் ஸ்பிளிட். ஸோ இந்த பேக்கேஜ் அல்லது இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்க நீங்கள் இந்த இன்புட் எக்ஸையும் டார்கெட் ஒய்யையும் கொடுத்துட்டு டெஸ்ட் சைஸ் ஈக்குவல் டு 0.33 அப்படின்னா நீங்கள் பண்ண போகிற டெஸ்டிங் செட் இருக்கு பார்த்தீங்களா, அதில் 33% வந்து சாம்பிள்ஸ் வந்து டெஸ்டிங்க்கு போகும். அப்போ 1000 சாம்பிள்ஸ் இருக்குன்னா 330 சாம்பிள்ஸ் வந்து டெஸ்டிங்க்கு போகும், மீதி 770 சாம்பிள்ஸ் வந்து ட்ரைனிங்க்கு போகும். சரிங்களா, ஓகே. அப்புறம் டேட்டா செட்டை வந்து ஷஃபிள் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த ரேண்டம் ஸ்டேட் ஈக்குவல் டு 324 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த சீடு ரேண்டம் வேல்யூக்கு அந்த ரேண்டம் ஷஃபிளிங்க்கு இந்த வேல்யூ வந்து சீடாக போய் உங்களுக்கு வந்து டேட்டா வந்து ஷஃபிள் ஆகி என்ன வரும்னா ரேண்டம் ஷஃபிளிங்கில் வரும். நீங்கள் வந்து மறுபடியும் மறுபடியும் இதே ஒரே ஆர்டர் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங் செட் வேணும்னா ஒரே ரேண்டம் ஸ்டேட் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது இதை நீங்கள் வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க. ஸோ இதை பற்றி ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க. ஓகே, ஒரே மாதிரி ரேண்டம் வேல்யூஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரேண்டம் ஸ்டேட் வந்து ஒரே மாதிரி கொடுக்கணும். சரிங்களா, ஓகே. இதை கொடுத்தீங்கன்னா ஒன்றை வரும்னா உங்களுக்கு வந்து எக்ஸ் ட்ரெயின் ஒய் ட்ரெயின் எக்ஸ் டெஸ்ட் ஒய் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இது எல்லாத்தோட ஷேப்பும் நீங்கள் கூட பார்த்துக்கலாம். இது உங்கள் ட்ரெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் வந்து
என்ன பண்ணலாம் அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ் ட்ரெயின் டாட் ஷேப் கொடுத்தீங்கன்னா ட்ரெயினிங்கோட ஷேப் கிடைச்சிடும் சரிங்களா. 712 சாம்பிள்ஸ், 9 ஃபீச்சர்ஸ். இப்போ வந்து எக்ஸ் டெஸ்ட் பார்த்தோம்னு வைங்களேன், 712 சாரி எக்ஸ் டெஸ்ட் வந்து 352 சாம்பிள்ஸ், 9 ஃபீச்சர்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து ஒய் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டார்கெட்டு 712 சாம்பிள்ஸ், ஒரே ஒரு டார்கெட் சரிங்களா, 0 or 1. இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா ஒய் டெஸ்ட் போட்டிங்கன்னு வைங்களேன், 352 சாம்பிள்ஸ், ஒரே ஒரு டார்கெட். ஸோ இந்த ட்ரைனிங் செட்டு இது, இது டெஸ்டிங் செட்டு இது, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாடல் ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ மாடல் வந்து ஆல்ரெடி நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா, sklearn.tree-லேருந்து இம்போர்ட் டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர்னு போட்டு நீங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ என்ன பண்ணுறோன்னா அந்த ஃபங்க்ஷனை இங்கே கொடுக்குறோம், அந்த பேக்கேஜ் இங்கே கொடுத்துட்டு மேக்ஸிமம் லீவ்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி ஒரு பேராமீட்டர் கொடுக்குறீங்க. அப்படின்னா உங்களோட டெசிஷன் ட்ரீயில் வந்து லீவ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கடைசி நோடு அது வந்து மேக்ஸிமம் 10 தான் வருங்கிற மாதிரி லிமிட் பண்ணுறீங்க. என்னப்பா இதெல்லாம் வீடியோவில் சொல்லேப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ஸோ நான் சொல்லலை தான், இருந்தாலும் வந்து இப்போ சொல்கிறேன். இதெல்லாம் வந்து டேஷன் ட்ரீ எப்படி ட்ரெயின் ஆகுதுங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பேராமீட்டர் சரிங்களா. ஸோ இதை பற்றி நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம தனியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இருந்தாலும் இது நீங்களே புரிஞ்சுக்கலாம். ஸோ எப்படி வந்து நிறைய ட்ரீ லீவ்ஸ் வந்து போயிட்டே இருந்துச்சுன்னா உங்கள் மாடல் வந்து காம்ப்ளெக்ஸ் ஆயிரும் இல்லையா, அதனால மேக்ஸிமம் 10 லீவ்ஸ் இருந்தாலே போதுங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் இங்கேயும் நீங்கள் ரேண்டம் ஸ்டேட் கொடுத்துக்கலாம் சரிங்களா. கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஹியூமிடிட்டி டாட் கிளாசிஃபயர், சாரி அண்டர்ஸ்கோர் கிளாசிஃபயர், அதை வந்து நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணிடுறீங்க. அந்த மாடல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இது வந்து ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் தான், இன்ன வரைக்கும் அது வந்து ட்ரெயின் ஆகிருக்காது. ஸோ அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஹியூமிடிட்டி கிளாசிஃபயர் டாட் ஃபிட், அதுக்குள்ளே வந்து ட்ரைனிங்கும் டெஸ்டிங்கும் சாரி எக்ஸ் ட்ரெயினையும் ஒய் ட்ரெயினையும் கொடுக்குறீங்க. ஸோ இது கொடுத்தீங்கன்னா உங்கள் மாடல் வந்து என்ன பண்ணுன்னா இந்த டேட்டாக்காக இந்த மாடலை வந்து ஃபிட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து உங்களோட ட்ரெயினிங் ப்ராசஸ். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னு வைங்களேன் உங்கள் மாடல் வந்து ட்ரெயின் ஆகிடும். ஸோ இதுக்குள்ளே இருக்க பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ், கிளாஸ் வெயிட் நன்னு, அப்புறம் க்ரைட்டீரியா வந்து கினி க்ரைட்டீரியா. கினிங்கிறது நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இந்த முன்னாடி, சாரி உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல மாட்டேன். இந்த டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபை இருக்குது பார்த்தீங்களா எஸ்கேலனில், இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து கார்ட்டு CART சரிங்களா, கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரிக்ரெஷன் ட்ரீ. ஸோ அதுக்கு க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா கினி இண்டெக்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ டெசிஷன் ட்ரீ வந்து கார்ட் மாடல் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த எஸ்கேலனில் பண்ணலாம். அப்போ இந்த ID3 C4.5 அதெல்லாம் பண்ணணுமானா அதெல்லாம் இந்த பேக்கேஜில் இல்லை சரிங்களா. அதை நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் C4.5 பைத்தன் இம்ப்ளிமெண்டேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தனியாக வரும். ஸோ கார்ட் மாடல் தான் அந்தளவுக்கு எஃபிஷியண்டாக இருக்கிறதுனால அவங்க வந்து எஸ்கேலனில் கார்ட்டுக்கு மட்டும் தான் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, இதுக்கு வந்து அவங்க சப்போர்ட் கொடுக்கல சரிங்களா. ஸோ என்னென்னா நீங்கள் வந்து நிறைய கிட்டப் ரெபாசிட்டி இருக்குது, அதில் போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட்டு போயிட்டு நீங்கள் அந்த மாடல் இது பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷன்லாம். ஸோ இதில் வந்து போயிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு டேட்டா செட் நீங்கள் கொடுத்தீங்கனாலே இந்த ஃபங்க்ஷன்லாம் அழகாக ஒர்க் ஆகும். ஸோ என்னப்பா எஸ்கேலன்லேயே இல்லை அப்புறம் எதுக்குப்பா ரெண்டு வீடியோ போட்டு அப்படின்னு கேட்குறீங்களா. ஸோ பில்டப் வந்து உங்களுக்கு வந்து பேசிக்லேருந்தே வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இப்படிலாம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து இல்லைன்னா அது ஏன் இல்லைங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ இதுதான் உங்களோட இது மாடல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டெப்த்து நன்னு, நம்ம இதெல்லாம் பேராமீட்டர்லாம் கொடுக்கவே இல்லை. மேக்ஸிமம் ஃபீச்சர் வந்து நன்னு, மேக்ஸிமம் லீவ் நோட்ஸ் வந்து 10, அப்புறம் மினிமம் இம்ப்யூரிட்டிக்கு டிக்ரீஸ், மினிமம் இம்ப்யூரிட்டி ஸ்பிளிட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, மினிமம் சாம்பிள் லீவ்ஸ் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் உங்கள் மாடலோட ட்ரைனிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சில பேராமீட்டர்ஸ். என்னப்பா இதெல்லாம் எழுதியிருக்கு இதெல்லாம் மீனிங் என்ன தெரியலப்பா அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் கெராஸோட சாரி இந்த எஸ்கேலன் பேக்கேஜோட இந்த டாக்குமெண்டேஷன் சைட் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஃபால்ட் க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா கினி க்ரைட்டீரியாங்கிறது ஒன்றும் கிடையாது, எப்படி நோட செலக்ட் பண்ணுறதுங்கிறது. ஸோ கினிக்கு பதிலாக நீங்கள் என்ட்ரோஃபி கொடுத்தாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். என்ட்ரோஃபிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, வெயிட்டட் என்ட்ரோஃபி வச்சு நம்ம வந்து கெயின் கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஸோ என்ட்ரோஃபியும் ஒரு மெஷர் தான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டர், மேக்ஸிமம் டெப்த்து, மினிமம் சாம்பிள் இது மாதிரி நிறைய இருக்குது உங்களுக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றா சரிங்களா. ஓகே, ஸோ ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் டைப் ஆஃப் த கிளாஸிஃபையர் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிளாஸிஃபையர் அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் கமெண்ட் தான், டைப் கொடுத்தீங்கன்னா அது வந்து என்ன டைப் அப்படிங்கிறது காட்டும். ஓகே, இப்போ வந்து நம்ம ட்ரெயின் பண்ணியாச்சு. ட்ரெயின் பண்ணும்போது எந்த ப்ராசஸுமோ அல்லது எந்த ஒரு இதுவுமே காட்டலை உங்களுக்கு ட்ரெயின் ஆகிற மாதிரி. அது வந்து ஜஸ்ட் சிங்கிள் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து உங்களுக்கு எல்லாமே ட்ரெயின் ஆகி முடிஞ்சிருச்சு. உங்கள் டேட்டா செட் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா மேபி இது வந்து டைம் எடுத்துருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு. நம்ம கெராஸ் பேக்கேஜில் டீப் லேர்னிங்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லைன் லைனாக போயிட்டு இருக்கும், அந்த மாதிரி லைன்லாம் இங்கே வராது. ஏன்னாப்பா ட்ரெயின் அனுச்சா இல்லையா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது சரிங்களா. ஸோ இந்த ட்ரெயினான டேட்டா சாரி மாடல் எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா அன்னோன் சாம்பிளுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுதான் உங்களோட எக்ஸ் டெஸ்ட். அதை பண்ணும்போது என்னென்னா ஹியூமிடிட்டி கிளாசிஃபையர் டாட் ப்ரெடிக்ட், இந்த ப்ரெடிக்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இன்ஃபரன்ஸ் பண்ணும். இன்ஃபரன்ஸ் பண்ணும்போது உங்களோட ஒய் ப்ரெடிக்ஷன் வரும். இந்த ஒய் ப்ரெடிக்ஷனை வச்சு இதை ஆக்சுவல் வேல்யூட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா
இது வந்து வெதர் கரெக்டாக கிளாஸிஃபை ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஹியூமிடிட்டி கிளாஸிஃபையர் டாட் ப்ரெடிக்ட் எக்ஸ் டெஸ்ட் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னு உங்களுக்கு வந்து ஒய் ப்ரெடிக்டட் வந்துடும். இந்த ஒய் ப்ரெடிக்டட் வேல்யூ வந்து ஆக்சுவலாக கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 10 வேல்யூஸ் பார்த்தோம்னு வைங்களேன், இப்படி இருக்குது உங்களுக்கு. ஸோ ஒய் டெஸ்ட் வந்து சரிங்களா, இது வந்து டேட்டா செட் வந்து ரேண்டமாக ஷஃபிளான டேட்டா செட்டோட உங்களோட இது சரிங்களா. நம்ம பார்த்த ஆரம்பத்தில் பார்த்த அந்த கிளீன் டேட்டாவோட லேபிள் வந்து 10001 இருந்துச்சு, கன்ஃபியூஸ் ஆயிராதீங்க. சரிங்களா, இது வந்து ஷஃபிளான டேட்டா செட்டில் உள்ள இது. ஸோ இது வந்து உங்களோட ப்ரிடிக்டட் வேல்யூவில் உள்ள ஃபஸ்ட்டு 10 வேல்யூஸ். ஆக்சுவல் வேல்யூ ஒய் டெஸ்ட்டில் உள்ள ஆக்சுவல் வேல்யூவோட ஃபஸ்ட்டு 10 வேல்யூஸ் என்னங்கிறத நம்ம இங்கே பார்த்துடலாம். ஸோ இது வந்து டெஸ்டிங் டெஸ்ட் செட்டு, அந்த டெஸ்டிங் செட்டோட ஆக்சுவல் வேல்யூஸ் வந்து இது தான். ஸோ இது பாருங்களேன். ஸோ இது வந்து என்னவா இருக்குன்னா உங்களுக்கு வந்து இப்படி இருக்குது. ஸோ 00051 இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 00051 இருக்குது, அப்புறம் 011 இருக்குது, அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 011 இருக்குது. ஸோ 10 சாம்பிளுக்கு நம்ம பார்த்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மாடல் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்லுது. ஸோ அப்போ எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ண முடியுமான்னா இப்படி கம்பேர் பண்ண முடியாது, கோடிங் யூஸ் பண்ணியே கம்பேர் பண்ணலாம். அதை எப்படி கம்பேர் பண்ணலாம்? அக்யூரசி ஸ்கோர் ஆஃப் ஒய் டெஸ்ட் அப்புறம் ஒய் ப்ரெடிக்டட் இது ரெண்டையும் நீங்கள் கொடுத்து இன்ட்டு 100 கொடுத்தீங்கன்னா 100% எவ்வளோ அக்யூரசிங்கிற மாதிரி உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல அக்யூரசி வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல இப்போ இது கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா மாடல் ட்ரைனிங்கை மாற்றணும். ஸோ எப்படி போய் மாற்றுறது? இந்த இடத்துல மாற்றணும். ஸோ எதனால் இந்த அக்யூரசி குறைஞ்சி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணோம். ஸோ அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ வந்து ஜஸ்ட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறது மட்டும் பார்த்துட்டோம். ஓகேயா? ஓகே. ஸோ இப்போ வந்து ட்ரெயின் ஆன இந்த ட்ரீயை வந்து எப்படி விஜுவலைஸ் பண்ணுறது? என்ன ஒரு நம்ம கொடுத்தோம் அப்புறம் வந்து அவுட்புட் வருது, உள்ளே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லையே, உள்ளே என்ன மாடல் இருக்குது அப்படின்றத நீங்கள் விஜுவலைஸ் பண்ணி பார்க்கணும்னா அதுக்கும் இருக்குது தங்க பஸ்பம் இந்த மாதிரி ஒரு கோட் இருக்கும். அதை வந்து அழகாக காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ எஸ்கேலன்லேருந்து என்ன பண்ணுறோம்னா ஸ்ட்ரிங் ஐஓன்னு சொல்லி அதை ஒன்று எடுக்கிறோம். இந்த கோடெல்லாம் நான் வந்து எனக்கு வந்து தெரியவே தெரியாது. சரிங்களா? இதை நான் வந்து நெட்லேருந்து அழகாக சுட்டு உங்களுக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் நான் மாற்றின ஒரே விஷயம் வந்து ஹியூமிடிட்டி கிளாஸிஃபையருங்கிறது இந்த கிளாஸிஃபையரோட நேம் மட்டும் தான். ஸோ இந்த கோட் எவ்வளோ டீட்டெயிலாக இருக்குங்கிறதுலாம் நமக்கு மேட்ரே கிடையாது. நெட்லேருந்து போங்க, சுடுங்க, அதை போட்டுட்டு அது ஒர்க் ஆனிச்சுன்னா ஓகே. சரிங்களா? ஐபைத்தன் டிஸ்பிளே இமேஜ், இமேஜ் எதுக்கு? இமேஜ் வந்து உங்களோட இமேஜை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு, எக்ஸ்போர்ட் கிராஃபிஸு, இது வந்து கிராஃபை விஜுவலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு பேக்கேஜ். நானே இப்போ எடுத்து விட்ருக்கேன் உங்களுக்காக. Py.plus இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. கிராஃப் வந்து உங்களுக்கு வந்து என்னமோ பண்ணுறாங்க. சரிங்களா? கிராஃப் வேல்யூ வந்து இமேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேக்கேஜ் இருக்குது அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டேன். சரிங்களா? நீங்களும் நினச்சிக்கோங்க. ஸோ இது வந்து எக்ஸ்போர்ட் கிராஃபிஸு, அப்புறம் வந்து உங்களோட மாடல் ட்ரெயினான மாடல் வந்து கிராஃபாக எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க. சரிங்களா? என்னமோ பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா graph.createpng அப்படின்னு கொடுத்து நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணுறீங்க. ஸோ இப்படி டிஸ்பிளே பண்ணீங்கன்னா வரப்போகிற இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரெயினான மாடல். ஓகேங்களா? இதுதான் நீங்கள் ட்ரெயின் பண்ண இந்த டெசிஷன் ட்ரீ. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்களா, அந்த க்ரூட் நோடு பார்த்தீங்கன்னா X8 ஒன்றும் கிடையாது, உங்களோட 8th ஃபீச்சர் அல்லது 8th காலம்னு நினைக்கிறேன். லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 25.95 அந்த வந்து த்ரெஷோல்டு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் மாடல் வந்து கண்டுபிடிச்சிருக்கு. எப்படி த்ரெஷோல்டு ஒவ்வொன்றுக்காக கண்டுபிடிக்கணுங்கிறத நம்ம வீடியோஸில் ஆல்ரெடி பார்த்தோம். ஓகே. ஸோ இது வந்து கினி இண்டெக்ஸ், இது எதுக்கு கம்மியாக இருக்கோ அதுதான் நம்ம சூஸ் பண்ணணும். சாம்பிள் பார்த்தீங்கன்னா 712, இது வந்து ட்ரைனிங்கில் நம்ம பார்த்த சாம்பிள்ஸ். சரிங்களா? வேல்யூ வந்து 360, 352. அப்படின்னா 360 சாம்பிள் வந்து 1, 0, 352 சாம்பிள் வந்து 1. ஸோ ரெண்டு கிளாஸும் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக தான் இதாக இருக்குது. ஸோ இப்போ வந்து அந்த நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து ட்ரூவாக X8 வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற சாம்பிள்ஸ்லாம் இந்த லெஃப்ட் சைடில் வந்துடும், ரைட் சைடில் வரதெல்லாம் நோ. சரிங்களா? அதை விட அதிகமாக இருக்கிறது. ஸோ இதை விட வந்து கம்மியாக இருக்கிற சாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 391 சாம்பிள்ஸ் இங்கே வருது, 321 சாம்பிள்ஸ் இந்த சைடு போகுது. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா மறுபடியும் வந்து நம்ம வந்து ரெண்டாக பிரிக்கிறோம். ஏன்னா இந்த இதில் வந்து 326 சாம்பிள்ஸு வந்து நோ, 65 சாம்பிள்ஸ் வந்து எஸ்ஸு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 34 சாம்பிள்ஸ் வந்து நோ, 287 சாம்பிள்ஸ் வந்து எஸ். ஸோ இது வந்து இன்னும் இம்ப்யூராக இருக்குது. அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஸோ அது வந்து X8 பேஸ் பண்ணி தனியாக பிரியுது, X1 பேஸ் பண்ணி தனியாக பிரியுது. ஸோ X0 வந்து உங்களுக்கு வந்து வேற ஒரு த்ரெஷோல்டு, X8 இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு த்ரெஷோல்டு, அதோட கினி இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம தியரியிலே பார்த்தோம். ஸோ இது வந்து ஒரு பைனரி ட்ரீ. சரிங்களா? ட்ரூ வந்து லெஃப்ட் சைடு, ஃபால்ஸ் வந்து ரைட் சைடு, அப்படியே ஒன்று ஒன்றா வந்துச்சுன்னா கடைசியாக வரப்போகிற உங்களோட இந்த இது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் கிளாஸிஃபிகேஷன். இதில் எது மெஜாரிட்டியாக இருக்குதோ அதை தான் உங்கள் மாடல் சொல்லணும். வேல்யூ வந்து 017 அப்படின்னா இது வந்து 1 சொல்லணும், இது வந்து 0 சொல்லணும், இந்த இடத்துல வந்து 1 சொல்லணும், இது வந்து 0 சொல்லணும், அப்புறம் இது வந்து 0 சொல்லணும், இது வந்து 1 சொல்லணும், இது 1 சொல்லணும், இது வந்து 0 சொல்லணும். சரிங்களா? இதுதான் உங்களோட மாடல். இப்போ நீங்கள் ட்ரெயின் பண்ண மாடல் இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப்
மேக்ஸிமம் லீவ்ஸ் வந்து 10 கொடுத்தோமா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 10 இருக்கும்னு நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10, ஓ மை காட், 10 இருக்கு கரெக்டாக, சரிங்களா. ஸோ இதுதான் உங்களோட ட்ரெயின் பண்ண மாடல், அதோட டெஸ்டிங் செட் அக்யூரசி எல்லாமே நம்ம பார்த்துட்டோம், எப்படி மாடல் வந்து விஜுவலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாடலை வச்சு நீங்கள் வந்து விளாடணும், வெறுமனே ஒரு மாடலை ட்ரெயின் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது, சரிங்களா. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டெஸ்டிங் செட்டு சைஸ் வச்சு பார்க்கணும், இந்த பேராமீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ ஒன்று ரெண்டு உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து கிரைட்டீரியா வந்து என்ட்ரோஃபின் கொடுக்குறோம், கினி இண்டெக்ஸுக்கு பதிலாக கிரைட்டீரியா வந்து என்ட்ரோஃபின் கொடுக்குறோம். அப்போ கிரைட்டீரியா மாற்றும் போது உங்கள் மேபி உங்கள் மாடல் வந்து மாடலாமா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கிரைட்டீரியா மாற்றிட்டு புதுசாக ஒரு மாடல் வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க, ட்ரெயின் பண்ணுறீங்க, வை ப்ரெடிக்டட் போட்டு டெஸ்டிங் போட்டு அதோட அக்யூரசி பார்க்குறீங்க என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ 90.90 90 90 வந்திருக்கு, நீங்கள் வந்து இது கொடுத்தீங்கன்னா வந்து என்ன வருதுன்னா 0.05 வந்திருக்கு. அப்போ என்ன மீனிங் அப்படின்னா, உங்களோட என்ட்ரோஃபி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து 0.85 அந்த அக்யூரசி வந்து உங்களுக்கு வந்து என்ட்ரோஃபியில் அதிகமாக இருக்குது. இது வந்து பெரிய அளவில் பெரிய ஒரு சாதனைலாம் கிடையாது, ஒரு சின்ன ஒரு மாற்றம் தான் இருக்குது, சரிங்களா. இப்போ இதில் கிரியேட் பண்ண மாடல் என்ட்ரோஃபியை பேஸ் பண்ணி வர மாடலும் ஒரே மாதிரி இருக்குமா, உங்களோட ட்ரீ வந்து அதே மாதிரி இருக்குமான்னா அதை நம்ம விஜுவலைஸ் பண்ணி தான் பார்க்கணும். அதை நீங்கள் அடுத்ததில் பார்த்தீங்கன்னா விஜுவலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த கோடை நீங்கள் காப்பி அடித்து போட்டிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து புது சாம்பிள்ஸோட சாரி புது மாடலோட ட்ரீ வந்துருச்சு. இது வந்து என்ட்ரோஃபிங்கிற க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி வந்த மாடல், சரிங்களா. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 நோட் இருக்கும், 10 லீவ்ஸ் இருக்கும், ஓகேங்களா. அதில் பேஸ் பண்ண இதே க்ரைட்டீரியா இருக்காது, இங்கே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், சரிங்களா. இந்த ட்ரீ வேறு, இந்த ட்ரீ வேறு, சரிங்களா. ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி வந்து மற்ற பேராமீட்டர்ஸையும் நீங்கள் மாற்றி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து கினி யூஸ் பண்ணுறதா என்ட்ரோஃபி யூஸ் பண்ணுறதானா, எந்த பேராமீட்டர் வந்து உங்களுக்கு வந்து அக்யூரசி அதிகமாக தருதோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஓகே, ஸோ மேக்ஸிமம் லீவ்ஸ் வந்து 100 கொடுக்குறேன், 10 பதிலாக. அப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்னா, ஸோ அதை வச்சு பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, மாடலோட அக்யூரசி பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் செட்டுக்கு கம்மி ஆகிடுது, குறையுது. இப்போ இதை வந்து நீங்கள் ஏன்னு நீங்கள் யோசிக்கணும், இதை யோசிக்கிறதுல தான் நம்மளோட மெயினான ஒரு நாலேஜே அடங்கியிருக்கு. அது பாட்டுக்கு வருதுன்னு சொல்லி நம்ம விட்டு போயிட முடியாது. இது ஏன் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா, உங்களோட மாடலை நம்ம விஜுவலைஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ 100 நோட்ஸ் இருக்க ஒரு மாடல், 100 லீவ்ஸ் இருக்க ஒரு மாடல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படி இருக்கும், சரிங்களா. இப்படி இருக்கிற மாடல் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, உங்கள் ட்ரீயை வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக பெருசாக பில்ட் பண்ணியிருக்கு. இப்படி பெருசாக உங்கள் மாடல் வந்து பில்ட் ஆகி உங்களோட ட்ரீ வந்து பெரிய ட்ரீயாக இருக்கும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, அது ட்ரைனிங் செட்டாக டோட்டலாக மக்கப் பண்ணிடும், மொத்தமாக அது மனப்பாடம் அடிச்சதுனால உங்களோட அன்னோன் டேட்டாக்கு அதெல்லாம் கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ண முடியாது. இதுக்கு பேர் என்ன ப்ராப்ளம்னா, ஓவர் ஃபிட்டிங் ப்ராப்ளம், சரிங்களா. ஸோ இது வந்து ஓவர் ஃபிட்டிங் ப்ராப்ளம். இது அண்டர் ஃபிட்டிங்கா இல்லையாங்கிறது எப்படி பார்க்கலாம்னா, உங்களோட ட்ரைனிங் அக்யூரசிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும், சரிங்களா. ஸோ ட்ரைனிங் செட்டே நீங்கள் கொடுத்து அதில் வந்து எந்த அளவுக்கு அது வந்து பர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, ஸோ இது வந்து ஓவர் ஃபிட்டிங், ஏன்னா உங்களோட மாடல் வந்து அந்த அளவுக்கு கரெக்டாக வந்து இது பண்ணலை. ஸோ என்ன பண்ணியிருக்குன்னா, ரொம்ப ஓவர் காம்ப்ளெக்ஸாக ட்ரெயின் பண்ணியிருக்கு, ஓகேங்களா. ஓகே, ஸோ இதை வந்து எப்படி நம்ம லிமிட் பண்ணுறது அப்படின்னா, இந்த நம்பர் ஆஃப் நோட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மேக்ஸிமம் லீவ்ஸ் நோட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம கம்மி பண்ணிட்டோம்னா மாடல் வந்து உங்களுக்கு ஒரு கண்ட்ரோலே இருக்கும், சரிங்களா. ஓகே, ஸோ மாடல் வந்து வேறு எப்படி இப்படிலாம் மாற்றலாம் அப்படின்னா, இன்னொன்று ஒன்று இருக்கு பாருங்க, மேக்ஸிமம் டெப்த் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்கள் ட்ரீயோட டெப்த் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 வரைக்கும் தான் போகும். ஸோ இதை வந்து பேஸ் பண்ணி நம்ம ஒரு மாடல் ட்ரே பில் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்களேன். மேக்ஸிமம் லீவ் வந்து 100 கொடுத்துருக்கோம், ஆனால் மேக்ஸிமம் டெப்த் வந்து 3 தான் கொடுத்துருக்கோம். அக்யூரசி பார்த்தீங்கன்னா 90.625 இருக்கு, சரிங்களா. ஸோ இப்போ வந்து நீங்கள் இதை விஜுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது மாடல் எப்படி இருக்குன்னா, உங்கள் டெப்த் வந்து 3 தான் வந்துருக்கு பாருங்களேன், 1 2 3. ஸோ ஈவந்தோ நீங்கள் வந்து இங்கே 100 நோடு வந்து நீங்கள் கொடுத்தாலும் உங்களுக்கு 100 லீவ்ஸ் வரல, ஏன்னா இது வந்து உங்களை ஸ்டாப் பண்ணிடுச்சு, சரிங்களா. இப்போ இங்கே வந்து மேக்ஸிமம் நோடு வந்து நீங்கள் மேக்ஸிமம் லீவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொடுத்துட்டு மேக்ஸிமம் டெப்த் வந்து ஒரு 100 கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ட்ரீ சின்னதாக தான் இருக்கும், ஏன்னா நீங்கள் கொடுத்துருக்க லீவ்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ரெண்டு பேராமீட்டரும் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து மேபி ஒரு மேக்ஸிமம் டெப்த் வந்து ஒரு 5 இருக்குன்னு வைங்களேன், அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்போ வந்து மேபி உங்கள் மாடல் வந்து ஓவர் ஃபிட் பண்ணிடுச்சு, சரிங்களா. ஸோ எல்லாமே ஒரே லெவலில் இருக்குது, 5 இருக்குது, இருந்தாலும் உங்கள் வந்து என்ன ஆயிருக்குன்னா உங்கள் மாடல் வந்து ஓவர் ஃபிட் ஆயிருக்கு. ஸோ ஓவர் ஃபிட்டிங் எந்த இடத்துல வருதுங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். டெப்த் வந்து 4 கொடுப்போம், 89. ஸோ 3லேருந்து 4 போகும்போது உங்களுக்கு 1% இன்க்ரீஸ் வந்து வருது. அப்புறம் வந்து 4லேருந்து 5 போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் 1% வந்து டிக்ரீஸ் ஆகிடுது. அப்போ மேக்ஸிமம் டெப்த் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ஒரு 50 கொடுப்போம்,
மேக்ஸிமம் லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கொடுப்போம். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நீங்கள் என்னதான் மேக்ஸிமம் லீவ்ஸ் 1000 கொடுத்தீங்கனாலும் உங்கள்கிட்ட இருக்கிற நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி அது பிரிக்கும் போது இதுக்கு மேலே அந்த மாடல் வந்து பில் பண்ண முடியல. ஸோ இதுதான் உங்களோட மேக்ஸிமம் மாடல், சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் டெப்த் வந்து 1 கொடுத்து பார்ப்போமே. வாவ், இந்த கதையை கேளுங்க. நீங்கள் வந்து ஒன்றும் தேவையில்லை, இந்த ஒரே ஒரு க்ரைட்டீரியா வச்சு நீங்கள் பிரிச்சிங்கனாலே உங்கள் மாடல் வந்து அன்னோன் டேட்டாக்கு 89% உங்களுக்கு வந்து இது பண்ணுது, டேட்டா வந்து உங்களுக்கு கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணி தருது. அதில் வந்து யூஸ்ஃபுல்லான ஃபீச்சருங்கிறது இந்த ஃபஸ்ட்டு X8 இந்த ஒரு பர்டிகுலர் ஃபீச்சர் தான். ஸோ அதை வச்சே நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ X8 என்னங்கிறதையும் பார்த்துடலாமே. சாரி, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஓ, ரெயின் டியூரேஷன் பார்த்தீங்களா, ரெயின் வந்து எந்த அளவுக்கு வருதோ அந்த டியூரேஷன் வச்சே உங்களுக்கு வந்து அது கரெக்டாக பிரிச்சிருச்சு, சரிங்களா? ஸோ இந்த ரெயினை பேஸ் பண்ணியே உங்களுக்கு வந்து அது ஹியூமிடிட்டி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துருக்கேன். ஓ, மேபி அது இதுவாக கூட இருக்கலாம். ஸோ எந்த காலங்கிறது எனக்கு தெரியல. 8ங்கிறது 0, 1, 2, 3, 4, 8 போட்டிங்கன்னா மேபி இதாக இருக்கலாம். ஓகே, மேபி இதுதான் நினைக்கிறேன். ரைட் 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 ரைட். ஓகே, ஸோ காலையில் இருந்த ஹியூமிடிட்டி, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஈவினிங்கும் இருக்குது. ஸோ இதுதான் உங்களோட இம்பார்ட்டண்டான ஃபீச்சர்னு நான் நம்புகிறேன். மாடலும் அதுதான் சொல்லியிருக்குது, ஓகேங்களா? X8ங்கிறது கரெக்ட், கரெக்ட். X8ங்கிறது வந்து உங்களோட 9வது காலம், கரெக்ட். 9வது காலம் என்னது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ காலையில் 9 மணிக்கு இருந்த ஹியூமிடிட்டி தான் உங்களோட ஈவினிங்கில் ஹியூமிடிட்டி எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு வந்து இது சொல்லுது. ஸோ இதுக்கப்புறம் முக்கியமான ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி வந்து செகண்டில் இருக்கிறது X0. அப்புறம் X8 இன்னொரு தடவை ஒரு தடவை வந்திருக்கு. அப்புறம் X8 எல்லா இடத்துலையும் வந்திருக்கு ஓரளவுக்கு. X0 ஒரு முக்கியமான ஃபீச்சர். ஸோ X0 முக்கியமான ஃபீச்சர்னா அது என்ன ஃபீச்சர் அப்படின்னா, ஏர் ப்ரெஷர் X0. ஸோ ஏர் ப்ரெஷரும் வந்து மேபி ஒரு பெரிய ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ ஏர் ப்ரெஷர் அண்டு காலையில் இருந்த ஒரு ஹியூமிடிட்டியோட லெவல். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் மாடல் சொல்லாது, நீங்கள் தான் வந்து மேனுவலாக இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி, ஸோ இப்படி வருது அப்படிங்கிற மாதிரி நீங்களே வந்து அனலைஸ் பண்ணணும், சரிங்களா? ஸோ இதுதான் உங்களோட டெசிஷன் ட்ரீ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். காட் மாடல் வெரி சிம்பிள். ஸோ இதை பற்றி நீங்கள் டாக்குமெண்டேஷனில் போய் பாருங்கள். அப்புறம் வந்து இதை எப்படிலாம் பண்ணலாம், என்னென்னலாம் மாற்றலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ நான் மேபி எதுனா சில விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணிடலாம், அது எல்லாத்தையும் நீங்களே போய் கொஞ்சம் கொஞ்சம் பாருங்கள். ஓகே, ஸோ இது வரைக்கும் இது பார்த்தோம். ஓகே, அடுத்து வந்து லீனியர் ரெக்ரெஷன் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அன்டில் தென், டேக் கேர், பை பை, டாடா.